அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் கல்வி கட்டணம் 3 மடங்கு வரை உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்மோடு செய்தியாளர் இணைந்துள்ளார். வணக்கம் மதன். வணக்கம் கீதன். தற்போது கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக சிண்டிகேட் குழு அனுமதி வழங்கியுள்ளது, விவரம் என்ன? சார், அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளுக்கான அந்த கல்வி கட்டணத்தை உயர்த்துவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்கனவே முடிவு செய்திருந்தது. தற்போதைய கட்டணம் 6000 ரூபாயாக இருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளுக்கான கட்டணம் தற்போது அந்த கட்டணத்தை உயர்த்த வேண்டும். ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழே இயங்கக்கூடிய 17 உறுப்பு கல்லூரிகளுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனப்படக்கூடிய அந்த கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆகியோருக்கான சம்பளம் ஆகியவற்றை அண்ணா பல்கலைக்கழகம் வழங்கி வருவதன் காரணமாக கடுமையான நிதி நெருக்கடியில் அண்ணா பல்கலைக்கழகம் சிக்கி வருகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த கட்டணத்தை உயர்த்த அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்திருந்தது. ஏற்கனவே 10% அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்படும் என்று தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது அந்த செமஸ்டர் கட்டணம் ஆண்டு கட்டணம் என்பது 20,000 ரூபாயாக உயர்த்த நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த கட்டண உயர்வுக்கு தற்பொழுது வரை உயர்கல்வித்துறை அனுமதி அளிக்கவில்லை. அனுமதிக்கான அந்த ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு உயர்கல்வித்துறை அனுமதித்தால் மட்டுமே இந்த கட்டண உயர்வு என்பது சாத்தியமாகும். ஆனால் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் கட்டணத்தை உயர்த்தியே தீர வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றனர். ஏனென்றால் நிதி நெருக்கடியை அண்ணா பல்கலைக்கழகத்தால் தற்போதைய சூழ்நிலையில் சமாளிக்க இயலவில்லை என்பதே இதற்கான காரணம். அண்ணா பல்கலைக்கல்லூரிகள் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை உயர்த்த சிண்டிகேட் குழு பரிந்துரைத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கீதன் வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி கீதன்.